ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தீபாவளி லுக் பார்க்க போகிறோம் எப்படி வந்துட்டு இன்றைக்கி அழகாக நம்ம கிளாமப்பாக ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு ஐ மேக்கப் அண்ட் சேரீ ட்ரேப்பிங் இது ஆக்சுவலி சேரீ ட்ராப்பிங் கிடையாது பியூட்டிஃபுல்லான உங்கள் சேரீயை வச்சு கொஞ்சம் மாடர்னாக இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மேக்கப் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஐ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா என்கேலேருந்து அண்டர் தி சீனு கொஞ்சம் க்ரீனிஷ் அண்ட் ப்ளூவிஷ் ஷேட்ஸ்லாம் இருக்கும் அதில் த்ரீ ப்ரெஷஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோவில் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மஸ்காரா அதுக்கப்புறம் கன்சீலர் அண்ட் ஸ்பாஞ்ச் வேணும் ஸோ இது வச்சு நீங்கள் இந்த ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணலாம் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ஃபஸ்ட்டு உங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ரௌன் ஷேட் இருக்கும் அதில் அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நம்ம வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த விங் விங்கு வர மாதிரி ஒரு இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே நீங்க வந்துட்டு ஐக்கு இன்னர் இன்னர்ல வர மாதிரி நீங்க வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ப்ளூயிஷ் ஷேடு இருக்கும் அந்த ஷேட் வச்சு என்ன பண்றோம் நம்ம வந்து க்ரீஸ் லைன்ல இருந்து நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பேஸ் தான் இது வந்து உங்களுக்கு அவுட்டர் லுக் வந்து வராது நான் எதுக்காக இந்த பேஸ் போடுறேன்னா நீங்கள் திருப்பியும் இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் டிஃபைண்டாக காட்டும் இப்போ என்னோடய ரைட் ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக க்ரீனிஷாக இருக்குதுன்னு ஸோ அந்த பேஸ் வர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே நான் இப்போ வந்து கன்சீலர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம க்ரீஸ் ஏரியா வந்து டிஃபைன் பண்ணுறோம் உங்கள் க்ரீஸ் ஏரியா குட்டியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே வந்து இந்த மாதிரி கன்சீலர் போட்டிங்கன்னா உங்கள் க்ரீஸ் ஏரியா வந்து நல்லா பெருசாக காட்டும் உங்கள் ஐ வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஸ்மஜ் வச்சு நல்லா வந்து ஈவனாக வந்துட்டு நான் ஸ்மஜ் பண்ணிக்கிறேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஸ் இது வந்து கலையும் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை பிகாஸ் நம்ம அந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம் அது ஒரு பேஸ் தான் இப்போ ரிப்பீட் பண்ணிக்கோங்க அதே ஸ்டெப்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் வந்து நல்லா உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் ஷேட் நல்லா கிடச்சிருச்சு இப்போ வந்து அதுலயே ஷிமரி ஷேட் ஒன்று இருக்கும் அந்த க்ரீனை எடுத்து நம்ம வந்துட்டு நடுவில் வந்து நம்ம ஹேண்டை வச்சு நல்லா இது மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம் இது வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல் லுக்னால கொஞ்சம் ஷைனி ஷைனியாக போடுறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணலாம் பட் ஃபார் தீபாவளி ஆர் அதர் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரேஞ்ச் ஷேட் ஒன்று இருக்கும் அந்த ஷேட் வச்சு நீங்கள் வந்து ஐ லைனை வந்து நல்லா டிஃபைன் பண்ணிக்கோங்க அப்பர் அண்ட் பாட்டம் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஐ வந்து ஓப்பன் அப்பாக காட்டும் இப்போ கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் ஷிமரி ஷேட் ஒன்று இருக்குது அது வந்துட்டு உங்கள் இன்னர் கார்னர் ஆஃப் த ஐயில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாஸியான லுக் இருக்கும் ரொம்பவே அழகாக தெரியும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எப்பயுமே ஐ மேக்கப்புக்கு வந்து இன்னர் கார்னர் டிஃபைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனியாக கொஞ்சம் நியூட் ஷேப்பில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ வந்துட்டு காஜல் வச்சு நான் மேலே வந்து லைன் லைனர் யூஸ் பண்ணலை பட் காஜல் வச்சே நான் போட்டுடுறேன் நீங்கள் வேணால் அதுக்கு மேலேயும் வந்து லைனர் யூஸ் பண்ணுங்கள் அது வந்து லாங் ஸ்டே வந்து உங்களுக்கு கொடுக்கும் நான் வந்து வெறும் காஜில் வந்து போட்டுட்டு நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுறேன் மேலே வந்து ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிக்கிறேன் கீழே வந்து ஹாஃப் ஆஃப் த வாட்டர் லைன் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் ஸ்டெப் வித் த மஸ்காரா ஸோ இது வந்து உங்களோட லேஷஸ் வந்து நல்லா பெருசாக காட்டும் நீங்கள் ஃபேக் லேஷஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் பட் ஏதாவது உங்களுக்கு வந்து அக்கேஷ்னலாக இங்கே வெட்டிங் அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஃபேஸ் லேஷஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இது வெட் இது வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்து இதுவே போதும் அழகாக இருக்கும் இவ்வளோதான் என்னோட ஐ மேக்கப் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் என்ன பண்ண போகிறோன்னா சாரீ ட்ரைப்பிங் பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையானது வந்து நமக்கு ஜுவல்லரி நீங்கள் எது இதெல்லாம் வந்து உங்களோட ஆப்ஷனல் பட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கர்ட் வேணும் மேட்சிங் ஸ்கர்ட் இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் இது மீஷோலேருந்து வாங்கினேன் இது ரொம்ப வந்து காஸ்ட் ஃப்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி அப்படி தான் இருக்கும் நான் வீடியோக்காக மேலே வந்து டிஷர்ட்டை போட்டு நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்க சுருக்கமாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா பின்னாடி எடுத்து விட்டுருங்க பிகாஸ் உங்களுக்கு அது வந்து ஃப்ரெண்டில் நல்லா தெரியறதுனால அசிங்கமாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சா மாதிரி நீங்கள் முந்தாணியை வந்து நல்லா முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லாஸ்ட் பார்ட் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சேரீயில் கட்டுறப்போ முடிச்சு போட்டு இடுப்பில் சொருவீங்களே அதையுமே நீங்கள் ஃப்ளீட் மாதிரி எடுத்துகிட்டு அதையும் பின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டூ சைட் மட்டும் பின் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக இது வந்து விதின் டூ மினிட்ஸில் நீங்கள் ரெடி ஆகிடலாம் சாரி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப எல்லோருமே உங்களை வந்து பார்க்குற மாதிரி அழகாக இருக்கும் இப்போ அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சதுனால எல்லாத்தையுமே அழகாக டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்ம இடுப்பில் சொருவ போகிறோம் அதையும் நான் ஃப்ளீட் எடுத்து வச்சுட்டேன் அது வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்கள் இடுப்பில் சொருவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிற பார்ட்டிஷன் வந்து இந்த சைடாக கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ஃப்ளீட்டு தான் எடுக்க போகிறோம் ரெண்டு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஃப்ளீட்டு இப்போ வந்து நம்ம இப்போ வந்துட்டு நம்ம இது ஃப்ரீ ஃப்ளீட்டுன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம அது வந்து நம்ம இப்போ தானே போடுறோம் அதனால் நான் அப்படி நான் அப்படி சொல்கிறேன் ஸோ ஃப்ரீ ஃப்ளீட்டை வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு எவ்வளோ வருதோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஒல்லியாக இருந்தீங்கன்னா நிறைய ஃப்ளீட்ஸ் வந்தால் கூட பரவாயில்ல ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஃப்ராக் லுக்கு கொடுக்கும் ஸோ நல்ல ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம பேக் சைடில் அந்த ஸ்கர்ட்டோட பேக் சைடில் சொல்லியிருக்கோங்க அது எப்படி இருக்கோன்னா ஒரு புஷ்ஷுன்னு அழகாக உங்களுக்கு ஃப்ராக் லுக் மாதிரி இருக்கும் மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது அது வந்து நல்லா உங்கள் பாடியை டிஃபைன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃப்ராக் லுக் கொடுக்கும் இப்போ இதை வந்துட்டு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ வெரி சிம்பிள் அண்ட் elegant லுக் வந்து இது கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் நீங்கள் சைடில் இந்த மாதிரினாலும் நீங்கள் விட்டுடலாம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தொங்கிறது வந்து பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதை மாதிரி முடிச்சு போட்டுடலாம் ஸோ என்னோடய ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இந்த தீபாவளி நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக அமைய நான் கண்டிப்பாக வாழ்த்துறேன் हैप्पी दिवाली टू एव्री वन सो नम्बर नीला फैमिली एंटी फैम्लीपा लव यू बाय बाय